வெல், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைக் அண்ட் ட்ரூ கலர். பட் வாய், வீடியோக்குள்ளே போகலாம். ஆ, ஒரு விஷயம் மறந்துட்டோம்ல, எப்பயும் ஒரு கொஷின்ஸ் கேட்போம். ஸோ இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்ட் எது அப்படின்னு தெரியுமா? ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு ஏன் ஹைக்கிங் ட்ரூ கலரையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்துட்டு நான் நிறைய பேர் வந்துட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, நான் வந்துட்டு ட்ரூ கலர்லேயே இல்லை, பட் என் நேம் என்னோடய நம்பர் ட்ரூ கலரில் போடும் போது என் பேரை கரெக்டாக காட்டுது. எப்படி அது? ஹைக்காக இருக்கட்டும், நட்டாஷர்ட்ட கேட்டிங்கன்னா ஆஷ் கலர் அந்த ஃபோன் நம்பரை போட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்து காட்டிடும். லிங்கில் இருக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரூ கலரோட. எப்படி ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்துட்டு ஏற்கனவே ஒரு கோடி பேர் தாண்டி டவுன்லோட் பண்ணிட்டாங்க ட்ரூ கலர் ஆகட்டும் ஹைக்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் ட்ரூ கலர்லேயோ ஹைட்லேயோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு ட்ரூ கலர்லேயோ ஹைட்லேயோ இருந்து கான்டாக்டை அலோவ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க கான்டாக்டில் இருந்தீங்கன்னா போதுமே, அழகாக அக்சஸ்க்கு ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேர்ல யார் நம்பர் சர்ச் பண்ணாலும் உங்கள் நம்பர் சர்ச் பண்ணாலும் உங்கள் பேர் காட்டப்போகுது, பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அளவு கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்காட்டியும். ஸோ இப்படி தான் போகுது கான்டாக்ட்டை. அது முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம கான்டாக்ட் வந்துட்டு அவங்க இஷ்டப்பட்டால் அளவு கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணாம் அப்படின்னு விட்டாங்க. இப்போ வருவோம் டாபிக்கு, எதுக்கு வந்துட்டு டெலீட் பண்ண சொன்னேன். ஹை கண்ட்ரோல் கலரும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இல்லை, ஒரு 6 மந்த் 4 5 மந்த்துக்கு முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ தான் வீடியோ போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்டாக்ட் அலோவ் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போவாங்க, உள்ளே இல்லாட்டி வந்துட்டு அந்த ஆப் ஒர்க்கே ஆகாது, ப்ராப்பராக வெளியே வந்துடும். ஸோ ஜியோ ஆகட்டும், ஜியோ டிவி ஆகட்டும், ஜியோ டிவிலாம் லொக்கேஷன் அலோவ் கொடுத்தா தான் உள்ளே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்ளிகேஷன். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு டிவி ஆப்புக்கு லொக்கேஷன் தேவையே இல்லை. ஸோ அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நான் ப்ராப்பராக அந்த 3 ஆப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள்கிட்ட வந்துட்டு இந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், ப்ளே ஸ்டோர் தானே. ஸோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள், அந்த பெர்மிஷன் வந்துட்டு ஆக்சுவலாக எடுக்க சொல்லுங்கள். இது அவங்கவுங்க விருப்பம், அது கான்டாக்ட் அலோவ் கொடுக்குறது. ஸோ இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகே, ஏதாவது ஆன்சர் கேஸ் பண்ணிக்கலாம், என்ன பிராண்ட் அப்படின்ட்டு. இந்தியாவில் ஃப்ளாக்ஷிப் மொபைல் எது நம்பர் ஒன்ல இருக்கு செல்லிங்ஸில், சேலில்? ஸோ ஓகே, சாம்சங் இஸ் த நம்பர் ஒன் இன் இந்தியா. இப்போ ரெட்மி வந்துட்டு பட்ஜெட் ஃபோனில் பீட் பண்ணியிருக்கு, பட் எனிவே ஃப்ளாக்ஷிப் வந்துட்டு சாம்சங் தான் நம்பர் ஒன்ல இருக்கு ஐஃபோனை காட்டிலும்.